கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் திமுகவுடைய கூட்டணி போட்டு பெரம்பலூர் தொகுதியில் ஜெயிச்சவரு தான் ஐஜேகேவுடைய உடைய தலைவரான பாரிவேந்தர் அவர்கள் அவர் கூட்டணியிலிருந்து ஜெயிச்சதுக்காக கொஞ்ச நாள்லயே வந்து திமுக இருந்து மௌனமா வெளியில் வந்துட்டாரு அதுக்கப்புறம் பெரும்பாலும் ஒன்றிய அரசா இருக்கிற பாஜகவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் நிறைய பேசிக்கிட்டே இருந்தார் இந்நிலையில் ஒரு பிரதான தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் பேட்டி அளிக்கும் போது அவர் அந்த நிருபர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா திமுகவில் இருந்துகிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு அதுலேயே கட்சியே நீங்க வந்து அந்த தொகுதியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த கட்சியை எதிர்த்து நீங்க மத்திய அரசோட பேசுறது உங்களுக்கு ஒரு உறுத்தலா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா திமுக கூட கூட்டணி வச்சது உண்மைதான் அதுக்கப்புறம் எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஏன்னா அவங்களுடைய கொள்கை வேற எங்களோட கட்சி கொள்கை வேற அவங்களுடைய நிலைப்பாடு வேற எங்களுடைய நிலைப்பாடு வேற அவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் கோட்பாடு அது மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க மற்றபடி மத்திய அரசு கிட்ட வந்து நமக்கு தேவையான திட்டங்களை எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிற அந்த ஒரு பரிசீலனையே இல்லை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண அதனாலதான் வந்து தமிழ்நாட்டில் போட்டியிட்டு முப்பத்தி ஒன்பது எம்பிகளும் பெருசா வந்து ஜொலிக்கல இதுதான் காரணம் அதனாலதான் நிக்கிறோம் பாரிவேந்தர் அவர்கள் அதே பெரம்பலூர் தொகுதியில பாஜக சார்பில் போட்டியிடுறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதிமுக சார்பில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுற திரு டாக்டர் சரவணன் அவர்களுக்கு வந்து வாக்கு சேகரிக்கும் விதத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டார் அந்த கட்சி கூட்டத்தில் அவர் பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னா அதாவது அதிமுக வந்து காவிரி நதிநீர் பிரச்சினைக்காக பார்லிமெண்ட்ல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாட்கள் முடக்கணும் அது ஒரு பெரிய சாதனை படைச்சோம் இங்க திமுக சார்பில் முப்பத்தி எட்டு எம்பிகள் இருந்தாங்க முப்பத்தி எட்டு எம்பிகள் இருந்து இதுவரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை மூணு வருஷமா கட்ட கட்டப்படாததுக்கு ஏதாவது ஒன்னு பேசியிருந்தாங்களா பேசவே இல்லை உதயநிதி ஸ்டாலின் சும்மா சும்மா செங்கல தூக்கி வச்சு என்ன பிரயோஜனம் இந்த முப்பத்தெட்டு எம்பிக்கள் தானே செங்கல தூக்கி காமிச்சு எய்ம்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கணும் அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை திமுக ஆட்சியில் இல்லாத காலம் வரைக்கும் கோபேக் மோடி கோபேக் மோடின்னு சொன்ன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வெல்கம் மோடி அப்படின்னு சொல்லிட்டு சிவகுப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறார் மோடியை இதுலேருந்தே தெரியுது அவருடைய கபட நாடகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னா நீங்கள் டாக்டர் சரவணனுக்கு வந்து ஓட்டுப்படணும் ஏன்னா இந்த தொகுதி எம்பியாக இருக்கிற சு வெங்கடேசன் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துருந்தாருன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை வந்திருந்திருக்கும் ஆனால் அவர் எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கல ஆனால் நம்மளுடைய குரலாக மதுரையின் குரலாக டாக்டர் சரவணன் அங்க வந்து ஒழிப்பார் அதனால அவருக்கு அதிமுக சார்பில் ஓட்டு போடுங்க வாக்கு சேகரித்தார் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவரான பரகலா பிரபாகரன் ஒரு மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர் அவர் வந்து ஒரு பத்திரிகைக்கு வந்து பேட்டி அளிக்கும் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா தேர்தல் பத்திர முறை வந்து உலகின் மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு மேலும் இந்த தேர்தல் பத்திர முறையில் வந்து பாஜக வந்து மிகப்பெரிய ஊழல் பண்ணது மட்டும் இல்லாமல் இது வந்து பாஜக மற்ற கட்சிகளுக்கும் உண்டான ஒரு தேர்தல் கிடையாது இது பாஜகக்கும் இந்திய மக்களுக்கும் இடையேயான ஒரு தேர்தல் இந்த மாதிரியான ஒருத்தவங்க ஒரு ஊழல் பண்ண ஒருத்தவங்களை ஆட்சியில் அமர வைக்கிறது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த விமர்சனம் வந்துட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவும் பார்க்கப்படுகிறது அதே சமயம் காங்கிரஸ் தரப்பில் இது வந்து ஒரு முக்கியமான துருப்பு சீட்டாகவும் எடுத்து பேசப்பட்டுக்கிட்டு வருது காரணம் என்னன்னா மத்திய நிதி அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் தற்சமயம் போட்டியிடலை அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏற்கனவே அறிவிச்சாங்க இந்நிலையில் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒருவேளை பாஜகவிற்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையில ஏதாவது ஏதாவது பிரிவு உண்டா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் அதே சமயம் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவருடைய கணவர் சொல்லுறதுனால இது வந்து உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்படின்ற இந்த ரெண்டு காரணத்தையும் கையில் எடுத்துட்டு இப்போ மற்ற கட்சிகள் இவர்களுக்கு எதிராக வந்து வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனரான திரு பில்கேட்ஸ் அவர்களும் கலந்து பேசிக்கிட்ட கலந்துரையாடல் இப்போ சமூக வலைதளத்தில் வெளியாகி இருக்கு அந்த பதிவில் வந்து பிரதமர் மோடி அவர்களும் பில்கேட்ஸ் அவர்களும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப தப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப கான்சியஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருப்பாரு அதுலேயும் இந்த டீ ஃபேக் அப்படிங்கிற அந்த ஏஐ மூலமாக யாரோட ஃபேஸாக இருந்தாலும் சரி யாரோட வாய்ஸாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக வந்து அரசு பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் மேலும் வந்து இந்தியாவுடைய இந்த வளர்ச்சி அதுவும் பொதுவாகவே வந்து ஒரு எப்படின்னா ஒரு அர்பான் சிட்டியில் வந்து எல்லா கனெக்டிவிட்டியும் கிடைக்கும் டெக்னாலஜி எல்லாமே கிடைக்கும் ஆனா உங்களால் எப்படி வந்து ஒரு ரூரல் ஏரியாவுக்கும் இதை கொண்டு போக முடிஞ்சு குறிப்பாக கடைக்கோடியில் இருக்க குக்கிராமங்களுக்கும் எப்படி இந்த அளவுக்கு டெக்னாலஜியை கொண்டு போக முடிஞ்சிச்சு அப்படின்றதுக்கும் பிரதமர் விளக்கம் கொடுத்துருக்காரு இறுதியாக இவங்களுடைய உரையாடல் முடியும் போது பிரதமர் மோடி வந்து தூத்துக்குடி முத்த வந்து ரொம்ப முக்கியமாக பரிசாக கொடுத்துருக்காரு மேலும் தூத்துக்குடி அப்படிங்கிறது வந்து பியல் சிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அதோட பாப்புலரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு இது மூலமாக பிரதமர் மோடிக்கு வந்து தமிழோட பெருமை வந்து இந்த உலக அறியை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய கட்சி தொண்டர்கள் வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களவைத் தேர்தல் நெருங்கி வர வேலையில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை எல்லா பக்கங்களும் வந்து கிடுக்கி பிடி போட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லி ஆகணும் ஏற்கனவே வந்து அவங்களுடைய காங்கிரஸ் கட்சிக்கு உண்டான அஃபீசியல் பேங்க் அக்கௌண்ட்டை எல்லாத்தையும் முடக்கி அதில் இருக்கிற நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயை வந்து வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்திருந்தாங்க இது ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து வருமான வரித்துறையினர் வேணும்னு எங்கள் மேலே வந்து இந்த மாதிரி தடுப்பு சட்டம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி கட்சிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு அந்த நோட்டீஸ்ல என்ன அப்படின்னா நான்கு நிதி ஆண்டுகளா காங்கிரஸ் கட்சி தரப்புல இருந்து எந்த ஒரு வருமான வரியும் செலுத்தாத காரணத்தினால வட்டியோட சேர்த்து அபராதமா ரூபாய் ஆயிரத்தி கோடி ரூபாய் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கதாகவும் ஒரு பேச்சு அடிபட்டு வருது எது எப்படியோ காங்கிரஸ் கட்சியில் இதுவரையிலும் பத்தாண்டுகளாக அந்த நிதியை வந்து வெளியவே எடுக்க விடாமல் அதே மாதிரி அரசியல் கட்சிகளிட்ட முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு ஃபண்ட் இல்லாம கஷ்டப்பட்டிருக்கோம்னு ஏற்கனவே ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு இந்நிலையில் அமலாக்கத்துறை மறுபடியும் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது வந்து காங்கிரஸ் கட்சியினர் இதன் மூலமா அனுதாப ஓட்டு பெற்று ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்களால் பேசப்படுது நடிகர் சரத்குமார் தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சியை வந்து பாஜக உடைய இணைத்து அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவியான தன்னுடைய மனைவியான திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களை பாஜக சார்பில் விருதுநகர் தொகுதி வேட்பாளராக நிற்க வைச்சார் நிற்க வச்சது மட்டும் இல்லாம ராதிகா அவர்கள் வந்து சூரிய வம்சம் படத்தில் வர சின் மாதிரி வந்து இவர் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி வந்து சரத்குமார் எப்படி தேவையானை நான் வந்து கலெக்டர் ஆகணும் அதே மாதிரி இவங்களை நான் எம்பி ஆக்குவேன் அப்படின்லாம் இந்நிலையில் கலன்

தன்னுடைய ஆறு இடங்கள்ல பரப்புரை பேச்சு முடிச்சுக்கிட்டு ராதிகா அவர்கள் உடனடியாக திரும்பவும் சென்னைக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு பேச்சு அடிபடுது இப்போ இது வந்து மற்ற கட்சியினரிடையே அவள் போட்டு மெல்ற மாதிரி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் நடிகர் சூர்யா மற்றும் நடிகர் கார்த்தியின் தந்தையான திரு சிவகுமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராக இருக்கிற திரு ரவிக்குமாருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக போட்டியிடுற திரு ரவிக்குமாருக்கு வெற்றி பெற மனதார வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் நீங்க ஒருவேளை கட்சியில இல்லாமல் தனித்து நின்றாலும் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக ஓங்கி பாராளுமன்றத்தில் ஒழிக்கிற உங்களுக்கு எப்பவுமே எங்களுடைய ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடிதத்தில் கூறியிருக்காரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்பீம் படம் ரிலீஸ் ஆன படத்தில் அந்த படத்துடைய மைய கருவே வந்து பட்டியல் என்ன பழங்குடி என்ன மக்கள் எந்த அளவுக்குலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் முன்னிறுத்தி பேசியிருக்கோம் இதற்கு வந்து பாமக கட்சியினருடைய பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜெய்பீம் படத்தை உருவாக்கின சிவகுமாருடைய குடும்பத்துக்கு டூடி என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து ஆதரவு தெரிஞ்சிச்சு இந்நிலையில் இவர் இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது அரசியல் வட்டாரங்களில் ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரை ரொ ரொம்ப சூடுபிடிச்சிட்டு இருக்க இந்த வேலையில் சேலம் மேட்டூரில் வேலை பார்த்து தேர்தல் அதிகாரியான நர்மதா அவர்கள் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சது தான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு அதற்கு காரணம் சொல்லப்பட்டது என்னன்னா சமீப காலங்களாக பணி அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால மிகுந்த மன அழுத்தத்துக்கு உள்ளானவங்க தூக்கிட்டு தற்கொலை பண்ணதா சொல்லப்படுது ஒரு தேர்தல் அதிகாரி அதுவும் தேர்தல் வேலையில் இந்த மாதிரி தூக்கிட்டு தற்கொலை செய்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சமீப சென்னையில் இந்த பப் கல்ச்சர் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் என்ன இருந்தாலும் முன்னாடியெல்லாம் வந்து வீக் எண்டில் தான் வந்து இந்த பப் கல்ச்சர் அதிகமா இருக்கும் சமீபகாலங்களா சமீப டேஸ்லேயுமே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து நிகழ்வு இந்நிலையில் சென்னையில் நந்தனம் பக்கத்தில் இருக்கிற சேமீஸ் ரோட்ல இருக்கிற ஒரு முக்கியமான கேளிக்கை விடுதியில நேத்து இரவு நடந்த ஒரு முக்கியமான பார்ட்டியில் வந்து அந்த மேற்சுவர் கீழே இடிஞ்சு விழுந்து இரண்டு பேர் இறந்தாங்க அப்புறம் இன்னைக்கு காலையில மேலும் ஒருவர் இறந்தார் இந்நிலையில் காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த கடையின் உரிமையாள மற்றும் மேலாளர் கைது செய்து இந்த விபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரிச்சுக்கிட்டு வராங்க ஆனால் ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேளிக்கை விடுதிக்கு பக்கத்தில் மெட்ரோ ரயில் பணிகள் நடக்குது அதனால அங்கே கனரக வாகனங்களால் கீழே வந்து ட்ரில் பண்ணும்போது அந்த அதிர்வுன் காரணமாக கூட மேலே இருக்கிற அந்த கேளிக்கை விடியத்தில் இருக்கிற அந்த பில்டிங் இடிஞ்சு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லப்படுது எந்நிலையில் இதற்கு விளக்கம் கொடுக்கும் விதமாக மெட்ரோ தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நாங்கள் இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதனால் இங்கே பண்ணுற வேலைக்கு வரைக்கும் அந்த கேளிக்கை விடுதியில் மேல் சுவர் இடிஞ்சு விழுந்ததுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க எது எப்படியோ ஒரு கேளிக்கை விடுதி திடீர்னு இடிஞ்சு விழுந்திருக்கு இவ்வளோ பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற போது தமிழக அரசு சார்பில் இருந்து இந்த பப் கல்ச்சரை குறைக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கருத்துக்கள் கேட்கப்படுது